வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர். இந்த நேச்சுரலான ஸ்வீட்னரை நம்ம பால், ஜூஸ், அப்புறம் ஸ்மூதிஸ் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்மளால பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அது இனிப்புக்கு இணையான ஒரு ஈடாக இருக்கும். அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கனிமங்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவியா இருக்குது. வாங்க இந்த நேச்சுரலான ஸ்வீட்னரை எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம். டேட் சிறப்பு பண்ணதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பேரீச்சம் பழங்கள் வச்சிருக்கேன். இந்த பழங்கள்ல உள்ள விதைகளை நம்ம முதல்ல நீக்கிடணும். இந்த சிறப்பு பண்ணும்போது முடிஞ்ச அளவு நீங்க இந்த மாதிரி சாஃப்டான பழங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழங்கள்ல உள்ள விதைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நமக்கு 1/2 கிலோ பேரீச்சம் பழத்துக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி வேணும். முதல்ல 500 ml எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கிட்டோம். இப்போ அந்த தண்ணி நமக்கு ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 ல் இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நமக்கு 15 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த பழங்களை இதுக்குள்ளாடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த பேரீச்சம் பழங்கள் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளாடி நல்லா மூழ்கி இருக்கும்படி நம்ம வச்சுக்கிடணும். இப்போ நான் இதை மூடி 2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் பாதி அளவு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் இதை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான வெள்ளை துணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் இப்போ தண்ணியில நனைச்சு எடுத்துக்கிறேன். இதுல பாதி அளவு நான் ஊத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நான் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் புளிஞ்சு எடுத்துக்க போறேன். இப்ப நான் எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் அளவுல புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சிருந்தோம். நமக்கு இப்போ ஒரு 600 ml அளவுக்கு கிடைச்சிருக்கு. நான் இதை அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். இப்ப நான் அடுப்ப சிம்லே வச்சுக்கிறேன். 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நீங்க அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. இடையில ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட டேட் சிரப்பு ஒரு 1/2 மணி நேரம் மாட்டு சிம்லே இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, லைட்டா திக்கா இருக்கு. இன்னும் நமக்கு திக்காகணும். இனி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. சிரப்போட கன்சிஸ்டன்சி திக் ஆயிருக்கு. என்ன நமக்கு ஒரு 10 ல் இருந்து 15 நிமிஷம் இருந்தா சிரப்பு ரெடி ஆயிரும். இப்ப நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. டேட் சிரப்போட கன்சிஸ்டன்சி நல்ல திக் ஆயிடுச்சு. இதை நம்ம 1/2 மணி நேரம் ஆற வச்சு பாட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட டேட் சிரப்பும் நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவு இது திக்காகவும் இருக்குது. இந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை 3/4 மணி நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ பேரீச்சம் பழம் 1 லிட்டர் தண்ணியில பண்ண சிரப்பு இது. நமக்கு 200 ml அளவுக்கு தான் சிரப்பு கிடைச்சிருக்கு. இதை இப்ப நான் அந்த ஜாருக்கு மாத்திக்கிறேன். நம்ம டேட் சிரப்பு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டேட் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா 1 மாத காலம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக
இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பால்ல டேட் சிரப்பு கலந்து கொடுக்கலாம். பேரீச்சம் பழத்துல நேச்சுரலான சுகரும் அப்புறம் அதிக அளவுல கேலரிஸும் இருக்கிறதுனால மெலிந்த குழந்தைகள் கூட எடை கூடுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது. பேரீச்சம் பழத்துல அதிக அளவுல அயனம் கால்சியம் இருக்கிறதுனால ஜூசஸ் ஸ்மூதிஸ் அந்த மாதிரி பண்ணும் போதும் அதுல கலந்து நம்ம குடிச்சுக்கலாம். டேட் சிரப்ப பேன் கேக் அப்புறம் தோசை ஊத்தப்பம் அதுல எல்லாம் கூட கலந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக இந்த டேட் சிரப்பை நம்ம பயன்படுத்தும் போது நேச்சுரலான இனிப்போட கூட இரும்பு கால்சியம் விட்டமின் ஏ பி போன்ற இதர சத்துக்களும் நமக்கு கூடுதலா கிடைக்குது. அதனால கண்டிப்பா அந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.